ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சு மலத்தோட நன்மைகள். பேச்சு மலத்தில் அதை அளவுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குங்க. ஆனால் நம்ம தான் யாருமே விரும்பி அதை சாப்பிட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இனிமேல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. பேச்சு மலம் கடையில் வாங்கும் பொழுது நல்ல பேச்சு மலமாக பார்த்து வாங்குங்க. வெள்ளை மலிவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டீங்கன்னா அதில் மண்ணு, சின்ன புழு பூச்சி, தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் நல்ல பேச்சு மரமாக பார்த்து வாங்க. நாங்கள் கூட மாதத்தில் ஒரு டப்பா பேச்சு மரம் வாங்கி வச்சுக்குவோம். நீங்கள் பாருங்கள் என்னோடய பேச்சு மரம் டப்பாவையும் பிரித்து காட்டுறேன். பேச்சு மரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அருமையாக ஸ்வீட்டாக, ஒரு தூசி துறை கூட இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பேச்சு மரமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டப்பாவிலே போட்டிருக்கு பாருங்கள், ஒரிஜினல் தைமா டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக வாங்கணும். அதே மாதிரி வாங்கும் பொழுது இந்த பேக்கிங்கோட எக்ஸ்பரி டேட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் உள்ள நன்மைகளை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஐகான் பட்டனை அமர்த்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேச்சு மரத்தில் வந்து B1, B2, B3, B5, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் இந்த மாதிரி இன்னும் அதிகமான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த பேச்சு மரத்தை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் 3 பேச்சம்பழம், அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பு 3 பேச்சம்பழம், இப்படி ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளையெல்லாம் கரைச்சி உடலையை ரொம்பவே குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செரிமான கோளாறை தடுக்கும். பேச்சம்பழம் சாப்பிட சாப்பிட ஞாபக சக்தி அதிகமாகும். அதே மாதிரி எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு இது சரி செய்ய இது உதவுதுங்க. விட்டமின் ஏ குறைபாடு உள்ளவங்களுக்கு கண் பார்வை மங்களாக தான் இருக்கும். இந்த கண் பார்வையை சரி பண்ணுறதுக்கும் இந்த பேச்சம்பழம் உதவுது. அதே மாதிரி மாலைப்பொன் நோய் உள்ளவங்களும் இதை வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பேச்சம்பழம் நல்லாவே சாப்பிடலாம். பேச்சம்பழம் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. ஏன்னா இதில் இரும்பு சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அவங்க உடம்புக்கு இரும்பு சத்து வந்து ரொம்பவே தேவை. அதனால் நல்லாவே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலங்களுக்கு மருந்தாகவும் இது பயன்படுது. மலத்தை நல்லா இலக்கி கொடுக்கும். காலையில் நம்ம மலம் போகும்பொழுது ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப புத்துணர்வாகவும் இருக்கும், உடம்புக்கு ரிலாக்ஸாக இருக்கும், உடம்பு ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே மாதிரி முகம் உடம்பும் எல்லாம் பளபளப்பாக இருக்கும். எடையும் நல்ல சத்தான உணவு ஃபுட்டு சாப்பிட்றதுனால எடையும் கூடும். அதாவது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைச்சி வெளியேற்றிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் உடம்புல இருக்கும். அதனால் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.